Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்துட்டு ஒரு 3 hours vlog மாதிரி தாங்க இருக்க போகுது. இப்போ டைம் பாத்தீங்கன்னா 11 அந்த மாதிரி ஆகுதுங்க. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிஞ்சது. இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா ஃப்ளூ, கோல்ட், காஃப் எல்லாத்துக்குமே கேக்குற மாதிரி ஒரு ஹோம் ரெமெடி தான் प्रिபெயர் பண்ணிட்டு இருக்கேன். நாங்க ரீசன்ட்டா ஊருக்கு வேற டிராவல் பண்ணிருந்தோம். சோ எனக்கு டிராவல் பண்ணாலே த்ரோட் எல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. சோ இருந்தாலும் இந்த சிச்சுவேஷன்ல கொரோனா சிச்சுவேஷன்ல அப்படியே விடவேண்டா அப்படி சொல்லிட்டு ஹோம் ரெமெடி ஏதாவது குடிக்கலாம் அப்படினு இதுல ஒரு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிருக்கேன். Then ginger கொஞ்சம் கிரேட் பண்ணி போட்டுருக்கேன். ஒரு cinnamon stickம் போட்டுருக்கேன். இது நல்லா கொதிக்க வெச்சிட்டு நான் குடிக்க போறேன். ஜிஞ்சர் வாட்டர் கொதிச்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள ஒரு கிளாஸ்ல கொஞ்சம் lemon ஆட் பண்ணிக்கிறேன். இதுல vitamin C இருக்கறதால நம்மளோட immunity பூஸ்ட் பண்ணும். அதுக்கு அப்புறம் ஒரு antibiotic turmeric powder சீக்கிரமா கோல்ல இருந்து நல்ல relief கொடுக்கும் இது. இதையும் சேர்த்துட்டு கொஞ்சமா pepper powder நான் சேர்த்துக்கறேன். pepper பத்தி சொல்லவே வேண்டியது இல்லங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் ஹனியும் சேர்த்துக்கிறேன். லாஸ்டா ஹனி பாத்தீங்கன்னா காஃப் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது. இங்க வந்துட்டு சின்னமன் அண்ட் ஜிஞ்சர் வாட்டரும் கொதிச்சிருச்சுங்க. இதை வந்துட்டு அப்படியும் குடிக்கலாம். நான் வந்துட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா லெமன் அண்ட் ஹனி கூட சேர்த்து குடிக்க போறேன். இந்த மாதிரி டெய்லி டுவைஸ் குடிச்சோம் அப்படின்னா செகண்ட் டேவே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிலீஃப் இருக்கும். ஸோ இன்னைக்கு தான் வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை குடிச்சு முடிச்சுட்டு நாங்கள் வெஜிடபிள்ஸ் க்ராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோங்க. அது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். நான் எப்படி வெஜிடபிள்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிங்க்கு ஃபுல்லாக வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக சால்ட்டும் சோப்பும் ஆட் பண்ணி வெஜிடபிள்ஸ் எல்லாம் அதில் போட்டுட்டு ஒரு 5 minutes அப்படியே விட்டுருவேங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா எடுத்து ரன்னிங் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவேன். இப்போதாங்க நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன். கொரோனா பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாரோட டோரையும் நெருங்கிடுச்சுன்னு தான் நான் சொல்வேன். ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம நியூஸ் தான் கேள்விப்படுவோம். அங்கே கொரோனா, இங்கே கொரோனா, கொரோனா, கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சவங்களுக்கே கொரோனா, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்படுறோம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நீங்களும். நான் பார்த்திங்கன்னா எல்லா ப்ரிகாஷன்ஸும் எடுத்துக்கிட்டே தான் இருக்குங்க. நான் வீட்டை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். கிராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு டம்ப் பண்ணிட்டோம். மெய்ட் ஆன்ட்டியும் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. எல்லா ப்ரிகாஷன்ஸும் எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பேஸ்கெட்டில் போட்டுட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுருவேன். இது எப்படியும் நல்லா ட்ரை ஆகிறதுக்கு ஈவினிங் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு கவரில் போட்டுட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். பட் இது வாஷ் பண்ண முடியாத வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி தனியாக வச்சுருக்கேன். கிராசரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் ஃப்ளோரில் போட்டு வச்சுருக்கேங்க. யாரும் போகாத இடத்துல இதை வந்துட்டு ஒரு ஆஃப்டர் 2-3 டேஸ்க்கு அப்புறம் நான் டச்சே பண்ணுவேன். இதில் பார்த்தீங்கன்னா சீஸும் பன்னீரும் வந்துட்டு மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் அதை தான் தேடிட்டுருக்கேன். ஸோ இது வந்துட்டு 2-3 டேஸ் வரைக்கும் விட்டுட்டோம் அப்படின்னா பன்னீர் சீஸ் எல்லாம் கெட்டு போயிடும். ஸோ இதை மட்டும் நான் எடுத்துட்டு வாஷ் பண்ணி வச்சுக்க போகிறேன். தென் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் சாஸ் பாஸ்தா தாங்க ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா க்ரீமு, மில்க்கு இதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால நல்லா ஹெவியாக இருக்கும். ஸோ லஞ்சுக்கு தான் பெட்டர். நான் வந்துட்டு இன்றைக்கி பென்னி பாஸ்தா எடுத்திருக்கேன். 1 கப் பாஸ்தா. இதை வந்துட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் அண்ட் சால்ட் போட்டுட்டு பாஸ்தாவை மட்டும் தனியாக குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ ஒரு 6 minutesல பாஸ்தா நல்லா குக் ஆகிடுச்சுங்க. இப்போ இதை ட்ரைன் பண்ணிடலாம். இந்த வாட்டரை ஒரு கொலாண்டரில் ஆட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் எல்லாம் ட்ரைன் பண்ணியாச்சு. ஃபர்தராக குக் ஆகாமல் இருக்கிறதுக்கு மேலே கோல்ட் வாட்டரும் ஆட் பண்ணி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஆயில் போட்டு நல்லா டாஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஆனியன், க்ரீன் கேப்சிகம், ரெட் கேப்சிகம், கொஞ்சமாக ஸ்வீட் கார்னும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நான் பூண்டு கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு
வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பூண்டு பார்த்திங்கன்னா நிறையா போட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன், ஒரு 7 பல் பூண்டு அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். பூண்டு லைட்டாக வதங்கினதும் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியனையும் சேர்த்து சாட்டே பண்ணிக்கிறேன். ஆனியன் அண்ட் வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப குக்காக தேவையில்லை, லைட்டாக வதங்கினா போதும். அந்த கிரன்ச்சினஸ் இருந்தால் தான் வந்துட்டு பாஸ்தா நல்லாயிருக்கும். இப்போ ஆனியன் லைட்டாக வதங்கினதும் நான் எடுத்து வச்சுருக்க ரெட் அண்ட் க்ரீன் கேப்சிகமையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேரட், மஷ்ரூம், சிக்கன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பாஸ்தாவில். இப்போ இதை லைட்டாக வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் வந்துட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினா போதும். இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேன், வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான சால்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், தென் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஆரிகானோ கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ வெஜிடபிள் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே கடாயில் நம்ம ஒயிட் சாஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அந்த மாதிரி பட்டர் எடுத்துக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் அதில் வந்துட்டு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். மைதா ஆட் பண்ணதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்துட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதே சமயம் இது வந்துட்டு கருகிடக்கூடாது, கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகக்கூடாது. கை எடுக்காமல் வந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு இது வந்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் வந்துட்டு அந்த ராஸ்மெல்லாம் போயிடும். இப்போ இந்த ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சுங்க. இதில் வந்துட்டு ஒரு 400 ml மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். பால் ஆட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா கை எடுக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கன்சிஸ்டன்சி வந்துட்டு சேஞ்ச் ஆகும், நல்லா திக்காகி வரும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காகி க்ரீமியாக இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம சாட்டே பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் 1 கப் மொசரிலா சீஸ் வந்துட்டு துருவி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு சீஸ் வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சீஸ் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு ஒயிட் சாஸ்க்கு தேவையான சால்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆரிகானோ, கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், லாஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சமாக பெப்பர் பவுடர், அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பாஸ்தாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாஸ்தா வந்துட்டு இதில் வந்துட்டு கொஞ்சம் குக் ஆகணும் அப்படிலாம் இல்லைங்க, ஆல்ரெடி இது குக்கான பாஸ்தா தானே. ஜஸ்ட் அந்த ஒயிட் சாஸில் அந்த பாஸ்தா கோட் ஆனால் போதும். சப்போஸ் பாஸ்தா வந்துட்டு ரன்னியாக இல்லாமல் திக்காக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்துட்டு கொஞ்சம் ரன்னியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாஸ்தா வந்துட்டு கம்மியாக, சாஸ் வந்துட்டு ஒயிட் சாஸ் வந்துட்டு அதிகமாக இருந்தால் தான் வந்துட்டு சாப்பிடும்போது நல்லா க்ரீமியாக ரிச்சாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த குட்டியான வ்ளாகை நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் வந்துட்டு உங்களை பார்க்குறேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.